நான் உங்களுக்காக என் பிள்ளைய தியாகம் பண்ணா அது தெரியாம நீங்க எனக்காக அவனை தியாகம் பண்றீங்களே, இந்த பெருந்தன்மையான குணந்தான் மேடம் உங்களுக்காக என்னை எதையும் செய்ய வைக்கிறது. கண்ணம்மா, கார்ல ஏறுன்னு சொன்னா என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்ல மேடம், எனக்கு மனசு சரியில்லை, நான் வரல. பிளீஸ் மேடம், நீங்க கிளம்புங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன், வா வா. இல்ல மேடம், வந்து வண்டியில ஏறு, வா. இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், வா வண்டியில ஏறு. Yes. May I come in, sir? வாங்க மிஸ்டர் ராஜேந்திரன், உட்காருங்க. Thank you, sir. என்ன சார், ஏதோ அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கற ஒரு சாதாரண கிளர்க்கு கூட லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது துளி கூட பயப்படாம இன்னும் சில பேர் இந்த ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சத்தம் போட்டுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் உங்க ஆபீஸ்ல நடக்குதுன்னா அங்க ஏகப்பட்ட தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். உங்க கண்ட்ரோலுக்கு உட்பட்ட இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதுக்கு நீங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். இல்ல சார், ரெண்டு நாளா ஆபீஸ்ல எல்லாரையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண் துடைப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை ரிசல்ட் மட்டும்தான். நிறைய தப்பான ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த வகையில பார்த்தா எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. ஐயோ சார், நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ தப்பான ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ண மாதிரி இருக்கு. என் நாலேஜுக்கு தெரிஞ்சு எந்த தப்பான ப்ராஜெக்ட்டுக்கும் நான் சாங்ஷன் பண்ணல சார். மிஸ்டர் ராஜேந்திரன், உங்க மேல எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டவுட்டை ஊதி பெருசாக்குறதும் இல்ல ஒண்ணு இல்லாம பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. சார், எனக்கு இருக்கிற நல்ல இமேஜை கெடுக்கிறதுக்காக யாரோ இப்படி ஒரு வதந்தி களைப்பட்டிருக்காங்க சார். ஆனால் ப்ளீஸ், நீங்கள் இதை நம்பாதீங்க சார். ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் நம்ப மாட்டேன். அதே சமயம் நீங்கள் லஞ்சம் வாங்கினதா எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சதுன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் மேலே எந்த தயவும் பார்க்காம ஆக்ஷன் எடுக்க நான் தயங்க மாட்டேன். நீங்கள் போகலாம். வா கண்ணம்மா. மேடம், நான் வரல மேடம். வீடு வரைக்கும் வந்தாச்சு, இனியும் நீ அதே பல்லவி பாடிட்டு என்ன அர்த்தம்? வா வா கண்ணம்மா. இப்பெல்லாம் அப்புவை வெளியே விளையாட அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சு வீட்லயே விளையாட வைக்கிறேன். அப்போ ஓடிவா, கீழே வாடா செல்லம். உன்னை பாக்குறதுக்காக ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. என்ன கண்ணம்மா, அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டேன். வா உள்ள வந்து அப்பு, உடனே வர மாட்டான், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பு, நீ அப்புறமா விளையாடு, நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தீங்க. அப்போ உன்னை பார்க்க புதுசா ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட சிரிச்சு பேசி விளையாடணும். அப்போ அங்க நிக்கிறாங்க பாரு ஒரு ஆன்ட்டி, அவங்க கிட்ட போய் பேசு. ஹலோ
அண்ணம்மா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி விளையாடிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவீங்க. இருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நான் காஃபி கொண்டு வரேன். என்ன இன்னும் விளையாடிட்டே இருக்கீங்களா? அப்பு விளையாட வாடா, தோ வரண்டா. பாத்து மெதுவா. கண்ணம்மா, இதுவரைக்கும் என்கிட்ட கூட அப்பு இப்படி விளையாடுனதில்லை. அவன் உங்ககிட்ட விளையாடும் போது அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். உனக்கும் அவனுக்கும் ஏதோ போன ஜென்மத்து சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து அப்பு கிட்ட விளையாடிட்டு இருந்தா உனக்கும் உன் சோகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்புவுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும் இல்லையா? என்ன சைலண்டா நிக்கிற? நான் சொன்னதுக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? சரி, இந்த காஃபி எடுத்து. சாதாரணமா அம்மான்னு கூப்பிடவே மாட்டான், ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து ஆசையா அம்மான்னு கூப்பிடுறான் பாத்தியா? ஆமா மேடம், அப்பாவுக்கு உங்களை திடீர்னு அப்படி கூப்பிடணும்னு தோணி இருக்க போல இருக்கு. என்னடா செல்லம், அங்கேயே நின்னு கூப்பிட்டா எப்படி? கிட்ட வா, வா. என்னடா செல்லக்குட்டி, ஆண்டி பாரு, ஆண்டி பாரு. மேடம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் மறந்து போயிட்டேன். நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கண்ணம்மா நில்லு. என்ன கண்ணம்மா, நீ எப்ப வந்தாலும் உடனே கிளம்பணும்னு சொல்றேன். இன்னைக்கு ஆபீஸ் கூட போகல. சரி, நான் ஆண்டி அனுப்பிடுறேன். கூப்பிட்டதே இல்லை டாக்டர். ஆசையா முதல் தடவை கூப்பிட்டப்போ
அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. அவன் எதுக்கு கூப்பிடுறான்னு நான் யோசிக்கவே இல்லை. அவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எப்பவுமே அவனுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை டாக்டர். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் பையனை ஃபுல் செக்அப் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதே. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி டாக்டர். மேடம் மேடம், மேடம் உட்காருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணம்மா. நான் அப்புவே கண்ணும் கருத்துமா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். இப்ப மட்டும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்ணம்மா, என் வளர்ப்புல ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ மேடம், அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. டாக்டர் அவனுக்கு ஒண்ணு நடக்காம பாத்துக்குவாங்க. மேடம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. கிளம்பி வருவாரு. காஃபி வாங்கிட்டு வரேன். மேடம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வாங்கம்மா உட்காருங்க. உங்க பையனுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு சீரியஸா இல்லைனாலும் உடனே கவனிக்க வேண்டிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் நீங்க இப்படி சொல்றதே எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். உங்க பையனோட உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் மனசுல தான் ப்ராப்ளம். அதோட அவன் மூளை வளர்ச்சியோட வேகம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மே ஐ கம் இன் சார்? ஆ வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணலாம்னு நினச்சிட்ருந்தேன். நல்லவேல நீங்களே வந்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வித்தியாசமான கேஸ் இருக்கு. 5 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. நீங்கள் தான் இந்த மாதிரி கேஸ் அட்டன் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. பேஷண்ட் எங்கே இருக்காங்க? வாங்க பார்க்கலாம். பாருங்க. பையனோட அம்மா பேரு கண்ணம்மா. பேஷண்ட பத்தின எல்லா டீடைல்ஸுமே நான் என்னோட லேப்டாப்ல சேர்த்து வச்சுக்கிறது வழக்கம். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? உங்களுக்கு தெளிவா தெரியுமா இந்த பையனோட அம்மா கண்ணம்மா தானே? என்னமா இது? நான் சொல்றதுல சந்தேகமே இல்ல. கண்ணம்மா தான் இந்த பையனோட அம்மா. புதுச்சேரி கலெக்டரோட மனைவி தான் இந்த கண்ணம்மா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து இப்ப பிரிஞ்சிட்டாங்க. இந்த பையனோட அப்பா இவங்களை கைவிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. வாரம் தவறாம கூட்டு வந்து காமிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க நம் பிள்ளைய வெறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பிரபுன்னு சொன்னா உயிரியே கொடுக்கக்கூடியவங்க சார் அந்த கண்ணம்மா. யார் அந்த பிரபு? என்ன மேடம் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி கேக்குறீங்க? இந்த பையன் பேர் தான் பிரபு. இந்த பையன் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்பாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ஒரு 2 நாள் இந்த பையன் எங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க டாக்டர், நானும் கண்ணம்மாவும் 2 நாளைக்கு இங்கேயே இருக்கும். ஓகே. ஒத்துக்க மாட்டேங்கிறியே. இன்னும் நீ எத்தனை நாளைக்குதான் இந்த உண்மையை மறைக்கிறேன்னு? மேடம் என்ன அவனுக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்களே மேடம். டாக்டர் என்னதான் சொன்னாங்க? சீரியஸ் கண்டிஷன் தான். ஆனா பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டாரு. சரி கண்ணம்மா, இங்க துணைக்கு யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பூவுக்கு துணையா இருக்கேன். நீ கிளம்புமா? நீ கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன். மேடம் நீங்கள் சிரமப்படணும். நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இங்கே கூட இருந்து அவனை பார்த்துக்கிறேனே.